பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். சைவமாகட்டும் அசைவமாகட்டும் பிரியாணி பிரியர்கள் அதிகம். அதுவும் பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மூலை முடுக்குகளில் பிரியாணி கடைகள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்க பிரியாணிக்கு செய்ய பயன்படுத்துகிற பட்டை வந்து அசல் பட்டை கிடையாது, அது சாப்பிட தகுந்த பட்டை கிடையாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இந்த பட்டை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடல் சம்பந்தமான அதிக பிரச்சனைகளும் நோய்களும் வரும்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நாம் தினமுமே பார்த்திங்கன்னா மனத்துக்காகவும் மருந்தாகவும் லவங்கப்பட்டையை பயன்படுத்தி வரோம். கரம் மசாலா செய்வதற்கு பார்த்திங்கன்னா இதுதான் மிகவுமே முக்கியமான பொருள். இதில் நம்ம உபயோகப்படுத்தும் லவங்கப்பட்டை போலியான பட்டைன்னு சொன்னால் நமக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும். இதில் என்ன கொடுமைனா, இந்த பட்டை போலியானதுன்றது விற்பனை செய்கிற வியாபாரிகளுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அசல் பட்டையை வந்து ஆங்கிலத்தில் சிலோன் சினாமின் என்று கூறுவார்கள். தமிழில் பார்த்திங்கன்னா சுருள் பட்டைன்னு கூறுவாங்க. இது உணவுக்காக மட்டும் பயன்படுத்துறது இல்லாமல் இரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கும் சித்தவேத ஆயுர்வேத மருந்துலையும் இதை மிகவுமே பயன்படுத்திட்டும் வராங்க, பரவலாகவும் பயன்படுத்திட்டும் வராங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்டையை வந்து ஒரு வருடத்திற்கு 12,000 டன் வந்து இறக்குமதி செஞ்சு விற்றுட்டும் வராங்க. அசல் பட்டை எதுன்னு பார்த்திங்கன்னா இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பட்டை தான் அசல் பட்டைன்னு சொல்லப்படுகிறது. இந்த அசல் பட்டையோட விலை பார்த்திங்கன்னா இறக்குமதி விலைன்னு பார்த்திங்கன்னா 200, ஆனால் விற்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 1,000-2,000 வரைக்கும் விற்கப்படுகிறது. இதுவே போலி பட்டைன்னு சொல்லப்படுகிற காசியா சினாமின்னு இந்த பட்டை பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா சிலோன் பட்டை மாதிரி இருக்காது. இந்த போலியான பட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுலேருந்து இறக்குமதி செய்கிறாங்க. இதனுடைய இறக்குமதி விலை பார்த்திங்கன்னா 35 ரூபாய் தான். ஆனால் இந்த போலி பட்டை வந்து கிலோ வந்து 600 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. இந்த போலி பட்டை அதாவது காசியா சினாமினில் வந்து கியூமரின்ற கெமிக்கல் இருக்குது. இந்த கியூமரின் கெமிக்கல் வந்து ரோடன்ட்னு சொல்லப்படுற எலி மற்றும் கரப்பாம்பூச்சி விஷத்தை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த விஷயத்தை அறிந்து தான் ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்த காசியா சினாமின் வந்து தடை செஞ்சுருக்காங்க. அமெரிக்கா மற்றும் பிரிட்டன், ஜெர்மனி போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா எலி விஷம் தயாரிக்கிறதுக்கு மட்டுமே வந்து சிறப்பு அனுமதி பேரில் இதை இறக்குமதி செஞ்சிட்டும் இருக்காங்க. இந்த போலியான பட்டையை வந்து நம்ம நாட்டிலேயும் வந்து தடை செய்ய கோரி தான் பட்டை உற்பத்தியாளர்களும் மற்றும் ஸ்பைஸ் போர்டும் மத்திய அரசுக்கிட்ட 2007 ஆம் ஆண்டுலேருந்து போராடிட்டு வருது. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தான் தற்போது போலியான பட்டை காசியா சினாமின் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்னு சொல்லி இறக்குமதி செய்யவும் அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போவுமே வந்து கடைகளில் இந்த காசியா சினாமின் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ காசியா சினாமின் பார்த்தோம், சிலோன் சினாமின்னு பார்த்தோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதும் பார்க்கலாம். அசல் பட்டையும் போலி பட்டையும் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதனுடைய மனம் கூட ஏறத்தாழ ஒரே மாதிரியே தான் இருக்கும். அசல் சிலோன் பட்டை பார்த்திங்கன்னா மிகவுமே மெல்லிதாக இருக்கும். இதை ஒரு பேனா அல்லது பென்சிலில் கூட நம்ம சுருட்டிடலாம். இதனோட மனமும் நறுமணமுமே வந்து மிகவும் அருமையாக இருக்கும். இதோட நிறம் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதை பொடி செஞ்சோன்னா நல்லா நைஸாக பொடியாகும், கொரகொரப்பாகவும் இருக்காது, நல்லா மிருதுவாக நல்லா முழுமையாகவே வந்து பொடி செய்யவும் முடியும். இதே பார்த்திங்கன்னா போலி பட்டையும் பார்த்திங்கன்னா மெல்லிதாகவே இருக்காது, பல அடுக்குகளை கொண்டிருக்கு, தடிமனாகவே இருக்கும், வெளியில் கரடு முரடாக இருக்கும், உள்பகுதி மட்டும்தான் வந்து மெல்லிதாக இருக்கும். இதனோட மனம் வந்து கொஞ்சம் காட்டமாகவே இருக்கும். இதோட நிறம் பார்த்திங்கன்னா செம்மண் நிறத்தில் இருக்கும். இதை நாம் வந்து பொடி செஞ்சோன்னா வந்து மிகவும் மிருதுவாகவே பொடியாகாது, கொரகொரப்பாக தான் இருக்கும், இது நைஸாகவே இருக்காது. இப்படி தான் நம்ம போலி பட்டையும் அசல் பட்டையும் நம்ம கண்டறியணும். இதை நீங்கள் இந்த வீடியோ பதிவிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த போலி பட்டைக்கும் அசல் பட்டைக்கும் என்ன வித்தியாசம், எப்படி இருக்குன்றதையும், சரி இதோட வித்தியாசம் என்ன, எப்படி போலி பட்டை அசல் பட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த போலி பட்டையை நாம் பயன்படுத்துறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன பாதிப்பு வரும், இதையும் கொஞ்சம் பார்க்கலாம்.
இந்த போலிப்பட்டை நம்ம பயன்படுத்துறதுனால இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈரலை தான் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடல் மற்றும் சிறுநீரக பாதிப்பும் ஏற்படுத்த அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக தான் மஞ்சள் காமாலை போன்ற பல கொடிய நோய்களும் ஏற்படும் அபாயமும் உள்ளது. அதனால தான் நம்ம பட்டை வாங்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும். எந்த மாதிரி அசல் பட்டையை நம்ம வாங்கணும்னு தெரிஞ்சும் வச்சுக்கணும். நாம் உண்மை தெரியாமல் அறியாமல் பல விஷத்தன்மைகளுடைய உணவை நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டும் வரும், பயன்படுத்திட்டும் வரும். இந்த தகவலை வந்து அனைவருமே தெரிஞ்சு கொள்ளணும். இனிமேலாவது நம்ம வெளியில் பிரியாணி நம்ம சாப்பிடும் பொழுதோ அல்லது மற்ற கறி வகைகளோ சைவ வகைகள்லேயோ கூட இது சேர்க்குறாங்க. இதில் என்ன பட்டைன்றதை நம்ம தெரிஞ்சு சாப்பிடணும். குறிப்பாக நம்ம பிரியாணி தான் அதிகமாக நம்ம வெளியில் சாப்பிடுவோம், சைவமாகட்டும் அசைவமாகட்டும். இப்படி நம்ம தொடர்ச்சியாக இந்த போலியான பட்டை சேர்க்கப்பட்ட இந்த பிரியாணியை நம்ம சாப்பிட்டு வர்றதுனால இது மெல்ல கொள்ளும் விஷமாகவே மாறிட்டு வருது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வகை போலியான பட்டையை வந்து பிரியாணியில் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது சின்ன சின்ன நோயிலிருந்து பெரிய நோய் வரைக்கும் வருது. அதாவது வாய்ப்புண்ணிலிருந்து சுவாச கோளாறுன்னு தொடங்கி கிட்னி செயலிழப்பு, கல்லீரல் பாதிப்பு, புற்றுநோயின்னு ஆறு வகையான பக்க விளைவுகள் ஏற்படும்னு மருத்துவர்களும் வந்து இதை சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனால் வெளியில் செய்யப்படுற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்த மலிவு விலையில் கிடைக்கிற இந்த கேசியா பட்டை தான். ஆனால் விலை அதிகமாக இருக்கிற சிலோன் பட்டைன்னு சொல்லப்படுற இந்த சுருள் பட்டை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்றதை நாம் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பல வியாதிகளுக்கும் நாம் தள்ளப்படுவோம். சுருள் வடிவ லவங்க பட்டை பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து உடலுக்கு நன்மை செய்யப்படணும் மருத்துவர்கள் பரிந்துரையும் செய்கிறாங்க. இந்த மாதிரி பட்டை மட்டும் கிடையாது, நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களையுமே வந்து கலப்படம் காணப்படுது. 44 பொருட்களுக்கு மேலே வந்து கலப்படம் கலக்கப்படுது. மிளகலை பார்த்திங்கன்னா காய்ந்த பப்பாளி சேர்ப்பாங்க, இது ஒன்றியும் அந்தளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லைனாலும் சர்க்கரையில் பார்த்திங்கன்னா யூரியா கலக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட பேரிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆயிலும் ரசாயனமும் கலப்படம் செய்கிறாங்க. இந்த மாதிரி பல பொருட்களில் வந்து கலப்படமே உணவுப் பொருளாக மாறிடுச்சு. ஆனால் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா உணவே மருந்துன்னு வாழ்ந்து நம்ம உடல்களை வந்து வலுவாக்கி காட்டியவர்கள் நமது முன்னோர்கள். ஆனால் தற்போது இருக்கிற காலத்தில் எது அசல் எது போலின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு வயசாகிடும். இதில் எங்கே நம்ம ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்றது? இதுக்கு அரசாங்கமும் உணவு நிபுணர்களும் வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்தால் தான் வந்து நம்ம இந்த மாதிரி போலி உணவுகளிலிருந்து நம்ம ஒதுங்கி இருந்து நம்ம உடல் ஆரோக்கியமும் பெறுவோம். அசல் லவங்க பட்டை நம்ம பயன்படுத்தும் போது அதனால் நம்மளுக்கு ஏராளமான மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்கும். இதை வந்து பாட்டி வைத்தியமாகவே அந்த காலத்தில் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதை வந்து இரும்பலுக்கு வந்து தற்காலிகமாக மருந்து பொருளாக இதை பயன்படுத்திட்டு வராங்க. இதோட மனம் மற்றும் தசையை இருக்கும் குணமும் இதற்கு உண்டு. இதனாலேயே வந்து கபத்தை வெளியேற்றும் தன்மை இதற்கு இருக்கிறதுனால தலை சுற்றல் மற்றும் வாந்தியை தடுக்கும் தன்மையும் இதற்கு இயற்கையாகவே அமைந்திருக்கு. வயிற்று பெருமல் வயிற்று வலிக்கு கூட லவங்கப்பட்டையை பயன்படுத்தி நல்ல பலனை அடையவும் முடியும். மூட்டு வலிக்கு ஏற்படும் பொழுது இதற்கு மருந்தாக இதோட பட்டையை பயன்படுத்துகிறாங்க. இந்த பட்டையிலிருந்து எடுக்கப்படும் லவங்க தைலம்தான் இனிப்பு பொருள் மற்றும் மதுபானம், மருந்து, சோப்பு, பற்களுக்கான பொருட்கள் தயாரிக்கவும் இந்த எண்ணெய் லவங்க எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க. இந்த தைலத்தோட நிறம் பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு தைலத்தோட நிறத்துக்கு ஒத்து இருக்கும். இந்த லவங்க மரத்தோட இதில் கிடைக்கிற இந்த விதையிலிருந்தா இந்த எண்ணெய் எடுக்கிறாங்க. இந்த அசல் பட்டையில் இருக்கிற பினால்ன்ற வேதிப்பொருள் தான் வாய் துர்நாற்றை நீக்கவும் இது பயன்படுது. இந்த பட்டை வந்து வெப்பம் தரும் நறுமண பொருளாக இருக்கிறதுனால சளி மற்றும் ப்ளூ காய்ச்சலுக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தமான வயிற்று பெருமல், அஜீர்ணம், நெஞ்சு எரிச்சல், வயிற்று வலி என அனைத்து வித நோய்களுக்கும் வந்து நிவாரணப்படுத்த இது பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக லவங்கப்பட்டை வந்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். லவங்கத்தை வந்து கீழ்வாதம், மூட்டு வலி, தசை வலி இதையெல்லாம் சரி செய்யும். அதுக்கப்புறமா வந்து மூளையோட நினைவாற்றலை வந்து நல்லா பணிபுரியும் செய்யும். அடுத்ததாக கொழுப்பையும் குறைக்கும். அடுத்ததாக இந்த லவங்கப்பட்டை வந்து மன அழுத்தம், மன இறுக்கம், பதட்டம் போன்றவற்றையும் இது குறைக்கும். பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்தும், மாதவிடாயையும் சீராக்கும்.
ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும். லவங்கத்தில் இருக்க இந்த சுவையை வந்து நம்ம சுவைச்சோம்னா பல்வலி இருக்கிறவங்களோ பல்வலியும் முழுவதுமாக குணமடையும், வாயும் புத்துணர்வோடு இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுடைய சர்க்கரை இரத்தத்தினுடைய சர்க்கரையை வந்து சீராக வைத்திருக்கவும் இந்த லவங்கப்பட்டை உதவுது. இது வந்து நம்ம உடலுக்கு தேவையான மக்னீசியம், இரும்பு, கால்சியம் மற்றும் முக்கியமான தாது பொருட்களை கொண்டிருக்கிறது. 2005 மேரிலாந்தில், அமெரிக்காவில் இருக்கிற மேரிலாந்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் இந்த பட்டை வந்து இரத்த புற்றுநோய், குடல் புற்றுநோய் மற்றும் தசை புற்றுநோயை குணப்படுத்தும்னு கண்டறிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோயும் குறைப்பதாகவும் இவங்க கண்டறிஞ்சிருக்காங்க. இதுக்கு வந்து தினமும் காலையில் வந்து அரை தேக்கரண்டி பட்டை பொடி செஞ்சு ஒரு தேக்கரண்டி தேனோடவோ அல்லது அப்படியாவோ சாப்பிட வந்தோம்னா நாள்பட்ட மூட்டு வலியும் கூட நல்லா குணமாகணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட்டையில் இருக்கிற கால்சியம் வந்து நம்ம இதயத்தை வந்து சீராக வைக்கிறது, நரம்பு தளர்ச்சியும் கட்டுப்படுத்துது. பட்டையை தேனோடு கலந்து சாப்பிடும் பொழுது ஆயிலை கூட்டும், உடல் சோர்வையும் விரட்டும். அடுத்ததாக சிறுநீர் உபாதை, சிறுநீர் குழாயில் ஏற்படுற பாக்டீரியா தொற்று போன்றவற்றைக்கும் வந்து இந்த பட்டை நல்ல மருந்தாக பயன்படுத்தப்படுது. நம்ம முகத்தில் வரும் பரு நாம் போக்கணும்னா இந்த பட்டையை அரைச்சி பூசினாலே போதும், இந்த பருக்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் பறந்துடிடும். அடுத்ததாக நம்ம சொட்டை விழுந்த இடத்துல முடி வளரணும்னா இந்த பட்டையும் தேனும் சூடான ஆலிவெண்ணையும் தடவினா வழுக்கை விழுந்த தலையில் வந்து முடி வளரணும்னு சொல்லப்படுது. ஆனால் இது எந்தளவுக்கு உண்மையிலும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவும் இல்லை. இந்த பட்டை வந்து ஆயுர்வேதம், சித்தம், வைத்தியம் மற்றும் அலோபதியில் கூட லவங்கப்பட்டை பல நோய்களுக்கு குணப்படுத்த நிவாரண மருந்தாக இதை பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ மருத்துவங்கள இருக்கிற இந்த பட்டையை வந்து ஏதாவது மருந்து எடுத்துக்கணும், இந்த பட்டையை எடுத்துக்கணும்னா உங்களுடைய மருத்துவரோட ஆலோசனைப்படியே நீங்கள் இதை எடுத்துக்கணும். மருத்துவருடைய தகுந்த ஆலோசனை இல்லாமல் வந்து இந்த பட்டையை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இந்த பட்டையில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக 100 கிராம் பட்டையில் பார்த்திங்கன்னா இதனுடைய கலோரி, ஆற்றல்னு சொல்லப்படுற கலோரி வந்து 247 கலோரியும், மாவு பொருள் வந்து 50.59 கிராமும், புரதம் பார்த்திங்கன்னா 3.99 கிராமும், கொழுப்பு வந்து இதில் 1.24 கிராம் தான் இருக்குது. கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா 0 மில்லிகிராம் தான். நார்ச்சத்து வந்து 53.1 மில்லிகிராம் இருக்கும். அதாவது 100% மேலாகவே இதில் வந்து நார்ச்சத்து காணப்படுது. வைட்டமின்னு பார்த்திங்கன்னா போலேட் வந்து 6 மில்லிகிராமும், நியாசின் பார்த்திங்கன்னா 1.32 மில்லிகிராமும், விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா 295 IUC, விட்டமின் சி பார்த்திங்கன்னா 3.8 மில்லிகிராமும், வைட்டமின் இ வந்து 10.44 மில்லிகிராமும், வைட்டமின் கே வந்து 31.2 மில்லிகிராமும் அடங்கியிருக்கு. இதில் சோடியம் பார்த்திங்கன்னா 10 மில்லிகிராம் தான் இருக்குது. பொட்டாசியம் வந்து 431 மில்லிகிராமும் இருக்குது. இதில் கால்சியம் பார்த்திங்கன்னா 1002 மில்லிகிராம் இருக்குது. தாமிரம் பார்த்திங்கன்னா 0.39 மில்லிகிராமும், இரும்பு வந்து 8.32 மில்லிகிராமும், மக்னீசியம் வந்து 60 மில்லிகிராமும், மேக்னீசியம் வந்து 17.466 மில்லிகிராமும், பாஸ்பரஸ் வந்து 64 மில்லிகிராமும், துத்தநாகம் வந்து 1.83 மில்லிகிராமும் இருக்குது. இப்படிப்பட்ட அதிக சத்துக்களும் அதிக மருத்துவ குணங்களும் நிறைந்த இந்த மருந்து பொருட்களை நாம் பயன்படுத்தும் பொழுது உடலில் எந்தவித நோய் இல்லாமல் வாழலான்றது உறுதி தான். ஆனால் இதை வந்து அசல் பட்டையை நம்ம பயன்படுத்தணும். இப்போ நம்ம கிடைக்கிற கடைகளில் கிடைக்கிற போலியான பட்டையை நம்ம பயன்படுத்தி நோயாளியாக ஆகிறதை விட இந்த மாதிரி அசல் பட்டையை பயன்படுத்தி நம்ம உடலில் நோய் இல்லாமல் நோயற்ற வாழ்வை நம்ம வாழ்ந்துட்டு வரோம், ஆரோக்கியமான வாழ்வை நம்ம வாழ்ந்துட்டு வரோம். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.